சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் இரண்டு கப்பல் மோதி விபத்துக்குள்ளானது. வெளியேறிய கச்சா எண்ணெயை கடலில் இருந்து அகற்றும் பணியில் தொய்வு ஏற்பட்டதால் பாதிப்புகளை 6வது நாளாக அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் இரண்டு கப்பல்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் வெளியேறிய கச்சா எண்ணெய் பழவேற்காடு முதல் திருவான்மையூர் கடற்கரை வரை பரவியுள்ளது. இதனை அகற்றும் பணிகள் தொய்வு ஏற்பட்டதால் பாதிப்புகளை 6வது நாளாக அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் இரண்டு கப்பல்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் வெளியேறிய கச்சா எண்ணெய் பழவேற்காடு முதல் திருவான்மையூர் கடற்கரை வரை பரவியுள்ளது. இதனை அகற்றும் பணியில் கடந்த 6 நாட்களாக ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அதிகாரிகள் ஹெலிகாப்டர் மூலம் கடல் பகுதி முழுவதும் ஆய்வு மேற்கொண்டு பாதிப்புக்குள்ளான பகுதிகளை கேமரா மூலம் ஒளிப்பதிவு செய்து வருகின்றனர். கச்சா எண்ணெய் படலங்களில் படகுகள் கட்டுமரங்களை கடலுக்குள் கொண்டு செல்ல முடியாததால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெயை நவீன முறையில் அகற்றும் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மீனவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எண்ணூர் பகுதியில் எண்ணெய் அகற்றும் பணியை மாவட்ட திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சுந்தரவழி ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எண்ணெயை அகற்றும் பணியில் 1025 பேர் ஈடுபட்டுள்ளதாகவும் இதுவரை 45 மெட்ரிக் டன் அகற்றப்பட்டு உள்ளதாகவும் இன்று மாலைக்கு மேலும் 25 மெட்ரிக் டன் எண்ணெய் அகற்றப்படும் என்றும் கூறியுள்ளார்.